Hello friends, welcome to Narmatha's Tamil Kitchen. In this video, we will see a blog. We will see a blog that will be interesting. So, let's see the video. Narmatha, hi. Hi. We will see shopping. So, we will see a weed in Graga Pradesh. We will see a few collections. So, we will see a few collections. So, that's why we will see it. Keshika Papaku, Narmatha Papaku, shopping poron sonone, bangra sandoshmairche. So COVID nala nanga yengi me angla on the kutit poglam, but pathka alila dangati angla on the kayoda on the kutit poramarida irandade. So nana, amma, papa, elar on the kalambi, shopping on the kalambiache. First one the patigna nanga china item tlende, armicla abdin's letter, nangondu over kadaya on the naria kadak when the povendi derku, over kadaka poitrunum. First one the nanga packing kutavi anadala mangi clabdin's letter, packing related. நாம ரிட்டர்ன் gift வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்ல எல்லாம் வந்து போட்டு கொடுப்போம்ல சோ அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் gift எல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருந்தோம் இந்த கடையில ஓவரால பேக்கிங் ஐட்டम्स எல்லாம் வந்து வாங்கியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்து சோ பாத்திர கடைக்கு வந்து வந்தாச்சு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குறும்பு அந்த பாத்திர கடைக்குள்ள இறங்கி ஓடணும் அப்படினு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே வந்துட்டே இருந்தா First, வந்துட்டு பால் காச்சற பாத்திரம் வாங்கிடலாம் அப்படினு சொல்லிட்டு அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க எதை வந்து சாய்ஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து எடுத்து பாத்துட்டு இருந்தாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது சோ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க நர்மதா பாப்பா கேஷிகா பாப்பா எல்லாம் கூட்டிட்டு இவ்ளோ பெரிய கடைக்கு வந்துட்டு போறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது தென் ஏதாவது இழுத்து போடுவாங்களா அப்படினு வரை எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது நிறைய பாத்திரங்கள் வந்துட்டு இந்த ஷாப்ல இருக்கு சோ ஷாப்போட அட்ரஸ் வேணும்னா சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கறேன் கோயம்புத்தூர்ல லட்சுமி அப்ளையன்ஸ் தான் நாங்க வந்து போயிருந்தோம் இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் சோ பால் வந்து கொடுக்கிறதுக்கான டம்ளர் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு புது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் பூஜை சாமான தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா கேஷிகா பாப்பா சோ அவளுக்கு வந்து பாப்கார்ன் கொடுத்தோடனே அவ பாட்டுக்கு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவ வந்து பேசாம ஆயிட்டா நாங்க ஒரு வழியா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அது இன்னொரு வீடியோல ஷேர் பண்ணி அடுத்தது வந்து பாப்பாங்களுக்கு பசிச்சிருக்குச்சு அதனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கேக் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து பூஜை கடைக்கு வந்து வந்தோம் அங்க வந்துட்டு இந்த மாதிரி பழக அதுக்கப்புறம் பூஜை ரிலேட்டடா வந்துட்டு இந்த கடையில ஸ்பெசிபிக்கா வந்து கிடைக்கும் சோ அதுக்காக நான் இங்க வந்திருந்தேன் கொஞ்சம் பூஜை கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து செப்பரேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த நாள் வந்துட்டு எனக்கு நிறைய ஷாப்பிங் வந்துட்டு இருந்தது ஸோ நாங்கள் ஒரு ரவுண்ட் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு டயர்டாகி பாப்பாங்களா தூங்கியாச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட்காக நான் திருப்பியும் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரே நாள்லேயே வந்துட்டு வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நாங்கள் வந்துட்டு வீடு கிரக பிரதேசம் ஃப்ரைடே வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்துட்டு முன்னாடி இருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு இது வந்து மண்டே அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே நாங்கள் எல்லா வேலைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள் வந்து சிலது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காக தான் வந்து கடைக்கு வந்து வந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தனியாக வந்து வந்திருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட தான் வந்துட்டு நான் வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னா வந்து வருவேன் இல்லைன்னா என் தங்கச்சினாவது கூட்டிகிட்டு வருவேன் இந்த டைம்லாம் சரி தனியாகவே வந்துட்டு வாங்குவோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளியில் அதுக்கப்புறம் கோல்டெல்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்து வந்துருச்சு சரி நம்ம இனிமேல் வந்துட்டு கோல்ட்லேயும் சில்வர்லேயும் வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் ஸோ பாப்பாங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆசை ஏன்னா நம்ம மெல்லிஸாக எடுத்துட்டோம்னா நம்ம அது ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக வந்து தேஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் வந்துட்டு கனமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இதனோட பிளாக் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்து பூ கட்டுற வேலை வந்து இருக்கும் ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் கோயம்புத்தூர் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பூ வந்து கிடைக்கும் சென்னையில் வந்துட்டு இந்தளவுக்கு வந்து பூ வந்துட்டு நான் பார்க்கவே வந்து முடியாது ஸோ நான் வந்து வாங்க முடியாது அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க சேரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிலோ கணக்கில் வந்து கிடைக்கும் எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் வந்துட்டு கிடைக்கும் நாங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பால் காய்ச்சலா அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸோ அப்போ வந்து நமக்கு நிறையா வந்து பூ விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் முன்னாடியே நாங்கள் வந்து வாங்கி அதை வந்து
கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம காலையிலேயே வந்து கட்டி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:00 to 2:00 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அம்மா வந்து கொஞ்சம் பாதி வந்து பூ கட்டி வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட கட கடன்னு எங்களுக்கு அந்த வேலை வந்து முடிக்கிறக்கே 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லா பூவும் வந்துட்டு கொஞ்சம் மொட்டாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டி எடுத்து வச்சிட்டோம். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து முல்லைப்பூ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து முல்லைப்பூ வந்துட்டு 1/2 கிலோ தான் வந்து கட்டி முடித்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வந்து 1/2 கிலோ வந்து கட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்துட்டு எனக்கு சாமி பூ வந்து கட்டுற வேலை வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து பூ கட்டுறது ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால் எனக்கு ஃபாஸ்ட்டாகவும் வந்து கட்டிடுவேன். ஸோ அம்மா வந்து பொறுமையாக வந்து கட்டிட்டுருக்காங்க. பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க செம குறும்பு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வந்தி பூலெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டேன். அதனால் அவங்க பாட்டு பிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருந்தாங்க. ஸோ அடுத்தது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு விட்டு போனதெல்லாம் வந்து போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு பூ மார்க்கெட் போய் தேவையான பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ செக்கப்பரளி வந்து வாங்காமல் வந்துட்டோம். அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் வந்து நிறையா வந்து விட்டுட்டோம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ பூ மார்க்கெட் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு போய் டக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது பூஜை ஐட்டமும் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மறந்துட்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு திருப்பி வந்துட்டு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து வாங்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து அப்பா கூட வந்துட்டு சாயந்தரம் வந்து கொஞ்சம் வேலை வந்து இருந்தது. ஸோ என்ன வேலைன்னா கதவு அதுக்கெல்லாம் வந்து லாக் போடுறதுக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் கிரக பிரதேசம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக குயிக்காக வந்து வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் லாக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நானும் வந்துட்டு கரெக்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அப்பா வந்து நீயும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நான் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கும் வந்து பிடிச்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்துட்டு ஷாப்பிங் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்பா கூட வந்து கிளம்பி ஷாப்பிங் போக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு எங்களுக்கு வெளியே வந்து அவுட்டிங் தான். ஸோ காலையில் ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே வீட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்குது. சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம். பட் இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரில் எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 1 to 2 kilometers தான் இருக்கங்காட்டி எனக்கு ரொம்ப பக்கம் தான். அதனால் நம்ம சட்டுன்னு என்னவே நினச்சாலுமே வந்து போய் வந்து வாங்கிக்கலாம். பாப்பாங்களுக்கும் சரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக வந்து போயிட்டு இருந்தோம். பட் நான் பண்ண காமெடி அப்படினால என்னாச்சு அப்படின்னா நான் ட்ரெஸ் வந்து எடுக்க கிடையாது. ஸோ ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு கடையாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எதில் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாக்கு ஒரே வந்து குசி. பட் வந்துட்டு நான் அந்த நாள் வந்து ட்ரெஸ் எதுவும் சூஸ் பண்ண கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன். பட் வந்து எனக்கு பிடிக்காதங்காட்டி நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து சாப்பிட வச்சுட்டுருக்காரு. கேஷிகாப்பா அப்பா வந்து தூங்கிட்டா. நர்மதா பாப்பாக்கு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. ஸோ அவளாக வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் சிரமப்படுவா. அதனால் தாத்தா வந்துட்டு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரேட் வந்துட்டு சில்லி புரோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லும் வந்துட்டு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.